அதிமுக யாருக்கு? ஓபிஎஸ் இருக்கா, இபிஎஸ் இருக்கா, அல்லது இருவருக்குமா? இந்த கேள்விக்கான விடை இன்று தெரியவிருக்கிறது. காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் தன்னுடைய தீர்ப்பை வழங்க இருக்கிறது. ஏற்கனவே இறுதிக்கட்ட விசாரணை எல்லாம் முடிந்துவிட்ட நிலையில இன்று தீர்ப்பு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பானது வெளிவர இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, அதிமுகவில் ஏற்பட்ட குளறுபடிகள், ஒரு தரப்பு என்ன சொன்னது, அதுக்கு மறுதரப்பு என்ன சொன்னது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பேச இருக்கிறோம். இதற்கு இடையில தீர்ப்பு மொழியாக இருக்கிறது, தொடர்ந்து பேச இருக்கிறோம். இது குறித்து நியூஸ் தமிழில் இன்று நாம் பேச இருக்கிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு அரங்கத்தில் எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட தான் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை மற்றும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம். வணக்கம் சார். நான் இப்போ நம்ம பார்த்தோம், இது வந்து அதிமுக யாருக்கு அப்படின்ற போட்டி தான் தொடர்ந்து பல மாதங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதிமுகவின் தலைமை யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஓபிஎஸ்ஸா, இபிஎஸ்ஸா, இல்லை ரெண்டு பேருமா இருக்க போகிறாங்களா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து பல மாதங்களாக வந்து உயர்நீதிமன்றத்தில் கேஸ் இருக்குது, ஒரு தரப்புக்கு ஆதரவாக வருது, திரும்ப உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போகிறாங்க, இன்னொருத்தவங்க இடையீட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல போகுது. தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் இது இறுதியான தீர்ப்பா, இதுக்கு மேலே வந்து ஒரு மேல்முறை தீர்மானிக்கிறது. அதனால் இந்த மன்றங்கள், நாடாளுமன்ற, சட்டமன்றங்கள், அதிகார மன்றங்கள், நீதிமன்றங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் மன்றம் என்ன நினைக்கிறது என்பதில் தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்கிறது. அதுதான் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, அதிமுக யாருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது பாருங்கள், அது வந்து நம்மளை ஜனநாயகத்தில் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்குங்கிற ஒரு அச்சத்தை தான், ஒரு வேதனையை தான் ஏற்படுத்துகிறது. அதிமுக யாருக்கு, ஓபிஎஸ்ஸுக்கா, இபிஎஸ்ஸுக்கா என்று சொன்னால், அந்த கட்சி அதிமுக என்கிற கட்சி ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட கட்சி, வருங்காலங்களிலும் ஆளக்கூடும் என்கிற நம்பிக்கையோடு தான் அவர்கள் அதை எதிர்கொள்கிறார்கள். ஆக ஒரு 7 கோடி 8 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வரப்போகிற ஒரு கட்சி ஏதோ ஒரு தனிநபருக்கா என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில் தான் நாம் இன்று இருக்கிறோம் என்பது வேதனைக்குரியது. ஏன்னா ஒரு கட்சி என்பது ஒரு ஆட்சிக்கு வந்தால் இந்த பல கோடி மக்களினுடைய தலையெழுத்தை, அவர்களது வாழ்வை, அவர்களது நலவாழ்வை, அல்லது அவர்களை எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்கு வரப்போகிறது. அப்போ அந்த கட்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தனிநபர்களினுடைய ஆட்டுவிப்பதற்கேற்ப ஆடுகின்ற ஒரு கட்சியாக இருந்தால் என்ன நேரிடும் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. நாம் இப்போ அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் கேட்ட அந்த தொடக்கத்தில் கேட்ட கேள்வி என்பது உச்சநீதிமன்றம் இன்று சொல்லப்போகிற தீர்ப்பு என்பது என்ன? அப்போ நம்ம இந்த வழக்காடு மன்றங்கள், அது நீதிமன்றங்கள் என்று நாம் சொல்கிறோம், வழக்காடு மன்றங்கள் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும். இந்த வழக்காடு மன்றங்களில் உச்சம் என்பது உச்ச நீதிமன்றம் தான். இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டதுன்னு சொன்னால் அதுதான் இறுதி. அது ஒருவேளை நீங்கள் மறு ஆய்வுக்கு அல்லது சீராய்வுக்கு செல்லலாம் என்றாலும் கூட அப்பொழுதும் உச்ச நீதிமன்றம் தான் அதை முடிவு செய்யப் போகிறது. எனவே இன்று வரப்போகிற தீர்ப்பு என்பது இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இடையேயான அதிகார சண்டையில், யார் அந்த தலைமைக்கு வருவது என்கிற அந்த அதிகார சண்டையில் யாருடைய கை ஓங்கப் போகிறது என்பது ஏற்கனவே நமக்கு கடந்த காலங்களில் தெரிந்து விட்டது. அது இபிஎஸ்ஸினுடைய கை தான் ஓங்கி இருக்கிறது என்பது தெள்ளத்தெளிவாக வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது. இதை உறுதி செய்கிற வேலையை தான் உச்சநீதிமன்றம் இன்று செய்யப்போகிறது. ஆக அதை உறுதி செய்து விட்டது என்றால் இன்று வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அந்த அதிமுகவில் வந்து இரட்டை தலைமையா, ஒற்றை தலைமையா, யார் தலைமையில் இருக்க போகிறாங்க, யார் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய தொடர்ச்சியாக வரப்போகிறார்கள் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும் நான் நம்புவோம் நம்ம. ஓகே, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களையும் அவங்க சொல்றாங்க. அதே தான் இபிஎஸ் தரப்புலையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இந்த வழக்கு ஜூலை 11 அந்த பொதுக்குழு கூடுது, அதுக்கப்புறமா தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க. இந்த பொதுக்குழுவே செல்லாத, அது கூட்டினதே வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு சொல்றாங்க. இதெல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே இந்த இரட்டை தலைமையிலிருந்து ஒற்றை தலைமை மாறுவதற்கு முன்பான காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல எந்த இடத்துல ஓபிஎஸ் தன்னுடைய வலிமையை தவறு இழந்துட்டார்? இப்போ ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்டவராக அதிமுகவில் இருந்தார், எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்டவராக அதிமுகவில் இருந்தார், அப்படி இரண்டு அடிப்படையான கேள்விகள் இருக்கின்றன. அதிலிருந்து தான் நீங்கள் இதை தொடங்க வேண்டும். ஏன்னா நீங்கள் கேட்டிருக்க கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி. இப்போ வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு
சசிகலா வந்து இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கொண்டு அவரே முதலமைச்சராவதற்கான அந்த நடவடிக்கைகளையும் அவர் தொடங்கிய போது கூவத்தூரில் நடைபெற்ற அந்த காட்சிகள் அல்லது கூவத்தூர் கூத்துகள் நமக்கு தெரியும். அங்கு வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார்? இது ஒரு பெரிய மில்லியன் டாலர் குவஸ்டின். இது நீங்க வந்து என்ன கட்சியினுடைய சீனியர்னு பாத்தீங்கன்னா அவருடைய சீனியர்கள் அன்றைக்கு இருந்தார்கள், அல்லது சசிகலாவினுடைய உறவினர்கள் என்று அவர் வேறு சிலரை கூட அவர் தேர்வு செய்திருக்க முடியும். இப்படியெல்லாம் பல காரணிகள் இருந்த போதும் எடப்பாடி பழனிசாமி ஏன் தேர்வு செய்தார்? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒன்று, அதற்கு முன்னர் ஓபிஎஸ்க்கு என்ன நேர்ந்தது? ஓபிஎஸ் அதற்கு முன்னர் முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு. ஆனால் அவரை வந்து வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்ய வைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனா அவர் ராஜினாமா பண்ணிட்டு அதை வெளியில வந்து தான் சொன்னார், இப்படி வந்து என்னை நிர்பந்திச்சு ராஜினாமா பண்ண வச்சிட்டாங்க, நான் வந்து தர்ம யுத்தம் தொடங்க போகிறேன் என்று. இந்த சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தர்ம யுத்தம் தொடங்கியவர் ஓபிஎஸ். இது நாம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்தே நீங்க பார்க்கணும் ஓபிஎஸ் அப்ப எப்படிப்பட்டவராக இருந்தார். எப்படின்னா இரண்டாம் நிலை தலைவராகவே அவர் இருந்தார், விசுவாசமிக்கவராக இருந்தார். ஜெயலலிதா வந்து தான் சிறைக்கு செல்ல நேரிட்ட போது முதலமைச்சர் பொறுப்பை அவரிடம் தான் ஒப்படைத்து சென்றார். ஏன்னா அவர் அதை அப்படியே தீர்ப்பு கொடுத்துருவாரு. அவர் வந்து இந்த கவிழ்ப்பு வேலைகள் எதையும் கூப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கவிழ்ப்பு வேலைகள்லாம் எதையும் செஞ்சிட மாட்டார். அவர் ஒரு நம்பகமான ஆளு, நம்ம தைரியமாக போயிட்டு வரலாம், அது வரைக்கும் நைட் வாட்ச்மேன் என்று கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க. ஒரு ஆட்டம் வந்து 5-4 ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் முடியும் போது முடிகிற தருவாயில் வந்துருச்சுன்னா ஒரு முக்கியமான பிளேயரை உள்ளே இறக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பிளேயரை இறக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அது கொஞ்ச நேரம் தானே, ஒரு அரை மணி நேரம், ஒரு ஒரு மணி நேரம், ஏன்னா மறுநாள் திரும்ப நீங்கள் ஆட்டத்தை ஆடணுன்னு இருக்கா, அப்போ வந்து நைட் வாட்ச்மேன் சொல்லுவாங்க. அது போல் ஒரு நைட் வாட்ச்மேன்ற அந்த கிரிக்கெட்டில் இது சொல்லக்கூடிய அந்த, ஏன்னா இந்த உதாரணத்தை பிரதமர் மோடியை ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். சோனியா காந்தி மன்மோகன் சிங்கை பிரதமராக நியமித்த போது அவர் அதை நைட் வாட்ச்மேன் என்று விமர்சித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர் இருந்தார் என்பதை பார்க்கணும். இரண்டாம் நிலை தலைவராக இருந்தார், ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் மிக்கவராக இருந்தார், இந்த கவிழ்ப்பு வேலைகள் எதிலும் ஈடுபட்டு விட மாட்டார் என்று ஜெயலலிதா அவரை உறுதியாக நம்பினார். அது போலவே அவர் நடந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் சசிகலா வந்து நிர்பந்திச்ச போது முதலமைச்சர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்தார். அதை எதிர்த்து அவர் நிக்கல, முதலமைச்சர் பதவியிலிருந்தே நான் அதை ராஜினாமா செய்ய மாட்டேன்னு அவர் எதிர்த்து நிக்கல. அவர் நீங்க அதை பார்க்கணும், இல்லை நீங்க சொல்றீங்க ஆனால் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சதை பாருன்னு அவர் சொல்லலை. ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்துதான் அப்புறம் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு, உதாரணமாக குருமூர்த்திங்கிறவருடைய ஆலோசனையை கேட்டுதான் அவர் தர்ம யுத்தம் தொடங்கினதெல்லாம் விமர்சனங்கள் இருக்கு. அப்ப ஓபிஎஸ்னுடைய தன்மை என்னவாக இருக்கிறது? ஒரு சுயமான ஒரு தலைவராக அவர் தொடக்கத்திலிருந்தே இருக்கிறாரா? ஒரு ஆளுமை மிக்கவராக தன்னை காட்டி கொண்டிருக்கிறாரா? அப்புறம் தர்ம யுத்தம் தொடங்கியதன் பிறகு அவருக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடு 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 விடுன்னு உயர்ந்தது. அந்த செல்வாக்கை அவர் பயன்படுத்தி கொண்டாரா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. இப்படியே மாறா நீங்கள் இபிஎஸ்க்கு வந்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு பெருமளவில் அறிமுகமாகாத ஒரு இரண்டாம் நிலை தலைவராகத்தான் இருந்தார். அவர் எப்போ ஊடகங்களில் பரபரப்பாக அடிபட்டார்னா, ஒரு தேர்தலின் போது, இப்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிறார்ல இவிகேஎஸ் இளங்கோவன், அவர் பகிரங்கமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். இப்பொழுது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி என்பவர் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கு ஜெயலலிதா சசிகலாவுடைய பணம் கட்டுக்கட்டாக அங்குதான் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தியாளர் சந்திப்பில் பகிரங்கமாக சொன்னார். அப்போதுதான் அவர் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் அறிமுகமானவர், அமைச்சராக இருந்தவர், மாவட்ட பொறுப்பில் இருந்தவர் இருந்தாலும் கூட ஊடகங்களால் பரபரப்பாக யார் இந்த எடப்பாடி பழனிசாமி என்று அவர் முதன் முதல்ல அவரை பார்க்க நேரிட்டது இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு பிறகுதான். அப்போ அவர் அந்த நிதி ஆளுகைகளின் கீழ் இருந்திருக்கிறார். ஜெயலலிதா சசிகலாவிற்கு ஒரு நம்பகமான நிதி ஆளுகை நபராக அவர் இருந்திருக்கிறார் என்று நாம் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவரை சசிகலா அவரை தேர்வு செய்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும், நிச்சயமாக காரணம் இருக்கணும்ல. அப்போ இந்த ரெண்டு பேருடைய தன்மையில் இருந்து தான் நீங்கள் வந்து இப்படி எந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் அறுக்கினார் என்கிற விவாதத்துக்குள்ளே நாம் போக முடியும். ஓகே, தொடர்ந்து கடைசி நீங்கள் சொன்ன மாதிரி தர்ம யுத்தம்லாம் நடத்தி திரும்பவும் வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெற்று திரும்பவும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த மீதம் இருக்கக்கூடிய ஆட்சியை நல்லபடியாக கொண்டு சேர்த்தரணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. ஒருத்தர் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கட்சியிலையும் ஆட்சியிலையும் பங்குகளை வகிச்சுட்டு அவங்க இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஒற்றை தலைமை அப்படின்றது ஏற்படுது, அந்த பேச்சு ஏற்படுது. இதற்கு கட்சி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது, அதாவது இபிஎஸ் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டது, ஓபிஎஸ் தரப்பு இதை எப்படி மறுத அளித்தாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அதை மீண்டும் ஒரு முறை அந்த கருத்துக்களை பதிவு செய்ய முடியும். இப்போ நம்ம இந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா இடைக்கால பொதுச் செயலாளர் ஆனார், அதன் பிறகு ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் தொடங்கினார், அதன் பிறகு என்ன நடந்தது, அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவர் தண்டனைப்பட்டு சிறைக்கு செல்ல நேரிட்டது. அப்புறம் அவர் சிறைக்கு போனதன் பிறகு
ஒரு வெளிப்புற சக்தியினுடைய ஏற்பாட்டில் இவர்கள் இரண்டு பேரும் கைகோர்த்தார்கள் என்று அன்று சொல்லப்பட்டது. யாரு? ஓபிஎஸ் இபிஎஸ்ஸும். யார் வந்து இவர் சசிகலாவின் தரப்பில் இருந்தார், இவர் அதை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்திய தரப்பில் இருந்தார். ஆனால் ஒரு வெளிப்புற சக்தியினுடைய நிர்பந்தம் காரணமாக ரெண்டு பேரும் கைகோர்த்தாங்கள் என்று அப்போது சொல்லப்பட்டது. ரெண்டு பேரும் கைகோர்த்து என்ன பண்ணாங்க, சசிகலாவையும் தினகரனையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அப்புறம் அவர் போய் ஒரு தனி கட்சி தொடங்கிட்டார். இவங்க சிறை காலத்தை அவர்கள் கழித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கணும். அப்புறம் அதன் பிறகு என்ன நடந்தது, ஒரு பொதுக்குழு கூட்டப்பட்டது. அந்த பொதுக்குழுவில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இரண்டு புதிய பதவிகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, பொதுச் செயலாளர் என்கிற பதவியை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அபாலிஷ் பண்ணுறது இந்த சென்ஸ், அந்த ஜெயலலிதா தான் அந்த பதவியில் இருந்தாங்க, அவங்க தான் இதுக்கு பிறகு இந்த கட்சியில் யாரும் பொதுச் செயலாளர்னே ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற ஒரு இரட்டை தலைமை போன்ற ஒரு ஏற்பாடு வந்து அந்த பொதுக்குழுவில் செய்யப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இடைக்கால பொதுச் செயலாளராக இருந்த சசிகலாவை நீக்கிவிட்டு அவங்களை கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டு இவங்க இப்படி ஒரு புது ஏற்பாடை செய்து கட்சியை வழி நடத்துகிறாங்க. ஆனால் அன்னைக்கு அன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பு இருந்தது. ஏன்னா முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார், அப்புறம் இவர் துணை முதலமைச்சராக போனார். அப்போ அவங்க சேர்ந்து வந்து அப்போ அவங்க கையில் வந்து அதிகாரம் என்பது இருந்தது, ஆட்சி பொறுப்பு என்பது இருந்தது. அதனால தான் இப்படி ஒரு இடைக்கால ஏற்பாடு என்று அப்பொழுதே சொல்லப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இதன் பிறகு இவர்கள் தமிழகத்தில் வந்து ஆட்சியை பறிகொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்ததன் பிறகு இந்த கட்சியினுடைய எதிர்காலம் குறித்த ஒரு கேள்வி எழுகிறது. அது தொண்டர்களுக்கும் எழுகிறது, நிர்வாகிகளுக்கும் எழுகிறது. அப்போ அவங்க அதுக்கு என்ன விடை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒற்றை தலைமை என்பதே தீர்வாக இருக்கும் என்று நிர்வாகிகள் மட்டத்தில் சொல்லப்பட்டதாக சொல்கிறார்கள். இதன் பிறகு தான் இந்த விவாதம் வந்து வெடிக்கிறது. அப்ப ஒற்றை தலைமை என்ற விவாதம் வரும்பொழுது யார் அந்த ஒற்றை தலைமையாக இருக்க போகிறது, எடப்பாடி பழனிசாமியா ஓபிஎஸ், இது இயல்பான கேள்விதான். ஆனா அதற்கு முன்னரே எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் என்றாலும் கூட முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பதில் அவர்தான் முக்கிய பங்கு வகித்தார். அவர்தான் தீர்மானித்தார். எதிர்கட்சி தலைவராக இருக்க போகிறதார் என்பதையும் அவர்தான் தீர்மானித்தார். அப்ப எல்லா விவகாரங்களையும் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்றாலும் கூட கட்சியும் கூட அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது போலத்தான் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த கேள்வி எழுந்த பொழுது, ஓகே, தொடர்ந்து நம்ம இது குறித்து பேசலாம். அதற்கு முன்பாக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதி, வணக்கம். நேற்றைய தினமே நம்ம பார்த்திருந்தோம், இன்றைக்கு அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வெளியாகும் அப்படின்னு அந்த ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாம் நம்ம நேற்றைய பார்த்திருந்தோம். இன்றைய தினத்தில் எத்தனை மணிக்கு நீதிமன்றம் கொடுக்கிறது, எப்போதிலிருந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது, எப்பொழுது தீர்ப்பு அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள்? அதிமுக பொதுக்குழு வழக்கினுடைய தீர்ப்பு இன்று காலை 10:30 உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய அலுவல் நேரம் காலை 10:30 தொடங்குகிறது. தொடங்கிய உடனேயே முதலாவதாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் வழங்கப்பட இருக்கிறது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் அமர்வு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வழங்க இருக்கிறது. இதுதான் நேற்று வழக்கு பட்டியலிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை இரு நீதிபதிகள் விசாரித்த நிலையில் மூத்த நீதிபதியான தினேஷ் மகேஸ்வரி தான் வழக்கினுடைய தீர்ப்பை வெளியிட இருக்கிறார். 10:35 அளவில் நீதிபதிகள் வந்த பிறகு அவர்கள் அந்த தீர்ப்பில் கையெழுத்திட்ட பின்னர் தீர்ப்பினுடைய சாராம்சம், ஆபரேட்டிவ் போர்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய சாராம்சத்தை தெரிவிப்பார்கள். அதனை தொடர்ந்து மதியம் அல்லது மாலைகளுக்குள்ளாக தீர்ப்பினுடைய முழு விவரங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும். இன்று காலை 10:30 அளவில் அதிமுக பொதுக்குழு செல்லுமா செல்லாதா என்ற அந்த ஒற்றை கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தீர்ப்பினுடைய சாராம்சத்தை நீதிபதிகள் தெரிவிக்க இருக்கிறார்கள். இந்த வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்ற இணை நீதிபதிகள் அமர்வினுடைய தீர்ப்பை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனு மீதான இந்த மேல்முறையீட்டு மனு மீதுதான் நீதிபதிகள் இந்த தீர்ப்பினை வழங்க இருக்கிறார்கள். அனைத்து தரப்பு விசாரணைகளும் முடிவடைந்த நிலையில் ஜனவரி 11 வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது.